நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பல்வேறு வகையான பால் இனப்பெருக்க முறைகளை பற்றி பார்த்தோம். சோ இன்றைக்கு உயிர்களில் காணப்படக்கூடிய பல்வேறு வகையான வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள், இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் த டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் த பேசஸ், சோ அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருக்கக்கூடிய ஒரு உபனை நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு ரொம்ப எளிமையாகவே வந்து விளங்கிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு வாழ்க்கை சுழற்சி நிலை அப்படின்னு வந்து பாக்குறப்ப அது வந்து மூன்று நிலைகளாக வந்து உயிர்களில் வந்து பிரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறப்ப இளம் உயிர் நிலை அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. சோ இதை வந்து பாத்தோம்னா ஜுவனைல் பேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பாத்தோம்னா அது வளராக்க நிலை, வெஜிடேட்டிவ் பேஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தோம்னா இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி நிலை அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. ஸோ இதை நம்ம ரீப்ரொடக்டிவ் பேஸ் ஆர் மெச்சூரிட்டி பேஸ் அப்படின்ற பேரில் வந்து சொல்லிக்குவோம். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா முதுமை நிலை, இதை வந்து செனசன்ட் பேஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து இதுல காணப்படக்கூடிய அந்த இனப்பெருக்க நிலையானது மேலும் இரண்டு வகையாக வந்து பிரிக்கப்படுது. ஒன்று வந்து பார்த்தோம்னா பருவகால இனச்சேர்க்கையாளர்கள், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள். இந்த பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் வந்து நம்ம சீசனல் பிரீடர்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவோம். தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்களை வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸ் பிரீடர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்குவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா வாழ்க்கை சுழற்சியில் காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு நிலைகளாக வந்து கருதப்படக்கூடியது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இளம் உயிர் நிலை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோம்னா வளராக்க நிலை அப்படின்னு வந்து சொல்லிக்குவோம். ஸோ இந்த நிலையில என்ன மாதிரியான மாற்றம் உயிரில வந்து காணப்படுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த நிலை வந்து எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த ஒரு உயிரியுடைய பிறப்பிற்கும் அதே உயிரியுடைய இனப்பெருக்க முதிர்ச்சிக்கும் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா இளம் உயிர் நிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க நிலை அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. இதை இனப்பெருக்க நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா முதிர்ச்சி நிலை அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த நிலை என்ன மாதிரியான தன்மை கொண்டது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு உயிரியானது வந்து பார்த்தோம்னா இனப்பெருக்கம் செய்து தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இது ஒரு உயிரி, இந்த உயிரியானது வந்து பார்த்தோம்னா இனப்பெருக்கத்தில் வந்து ஈடுபட்டு நிறைய வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுது, சே உயிரிகளை வந்து தொடர்ந்து வந்து உற்பத்தி வந்து பண்ணிக்கிட்டே இருந்து வச்சுக்குவோமே. ஸோ இந்த முறையை தான் நம்ம வந்து என்ன சொல்லிக்குவோம், இனப்பெருக்க நிலை என்ற பெயரில் வந்து சொல்லிக்குவோம். ஸோ இந்த இனப்பெருக்க நிலையானது வந்து பார்த்தோம்னா மேலும் இரண்டு வகையாக வந்து பிரிக்கப்படும். அது வந்து ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பருவகால இன சேர்க்கையாளர்கள், மற்றொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியான இன சேர்க்கையாளர்கள். சோ அதனால இந்த பருவகால இன சேர்க்கையாளர்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு மட்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இனச்சேர்க்கையில் வந்து ஈடுபடும். இந்த மாதிரியான உயிர்களை வந்து பார்த்தோம்னா பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு வந்து பார்க்குறப்ப தவளை, பல்லி, மான்கள், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், இனச்சேர்க்கையில் வந்து ஈடுபடும். அடுத்த வகை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. ஸோ இந்த தொடர்ச்சியான இனச்சேர்க்கை என்பது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு உயிரியானது வந்து பார்த்தோம்னா பால் முதிர்ச்சியானது அடைஞ்சிருச்சு அப்படின்னம்னா, அந்த பால் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த முதிர்ச்சி காலத்தில் இருந்தே அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இனப்பெருக்கையில் வந்து ஈடுபட்டு கொண்டே வந்து இருக்கும். ஸோ இந்த வகையான உயிர்களை வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்குவோம். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தேனீக்கள், வளர்ப்பு பறவைகள்,
முயல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த பறவை முதிர்ச்சி அடைஞ்சிருந்து தொடர்ந்து வந்து இனப்பெருக்கத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டே வந்தேன். அடுத்து மூன்றாவது வகை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முதுமை நிலை செலசண்ட் பேஜ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. ஸோ அந்த முதுமை நிலையில வந்து பார்த்தோம்னா ஒரு உயிரியுடைய அந்த இனப்பெருக்க காலமானது வந்து முடியும் காலத்தில் அந்த உயிரியுடைய உடல் அமைப்பிலையும் சரி அதனுடைய செயல் திறன்லையும் வந்து சரி ஒரு சிதைவு வந்து தொடங்கும். அதோடைய உடல் அமைப்பிலையும் அதோடைய செயல்பாடு இது ரெண்டுலையுமே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு சிதைவுத்தன்மை வந்து ஏற்படுது. ஸோ இதை வந்து நம்ம முதுமை நிலை என்ற பேரை வந்து சொல்லிக்கிறோம்.